வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். அன்றைக்கி நாம் வந்து கீழச்சப்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியிலே சூரப்பரம் மரத்தை பார்த்தோம். பார்த்துட்டு நிப்பாட்டி பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனோம். மரத்தை பார்க்கவே நல்ல ஆசையாக இருந்துச்சு பழம் பறித்து சாப்பிட்றதுக்கு. நான் ஸ்கூலுக்கு போகும்போது தான் இந்த பழம் வந்து பறித்து சாப்பிடுவேன். மரத்தை பார்த்துட்டு பறித்து சாப்பிடுவேன், இல்லை எங்கேயாவது விற்பாங்க அதை வாங்கி சாப்பிடுவேன். இதை பார்த்தோன்னே அந்த நவுந்தே வந்துச்சு. உடனே பக்கத்தில் போயிட்டு பழத்தை பறித்து சாப்பிட்டேன். நல்லா இனிப்பாக இருந்துச்சு. மரம் நல்லா பெருசாக இருந்துச்சு. உள்ளே போய் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து முள்ளு முள்ளாக இருந்துச்சு. உள்ளே போக முடியல. உள்ளே போனால் அப்படின்னா கண்டிப்பாக குத்தும் அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த முள்ளெல்லாம் குத்தும் அப்படிங்கிறதுக்காண்டி உள்ளே போல மேலாப்பில் இருக்கிற சின்ன பழத்தை பறிச்சுக்கிட்டு அதுவே ஒரு 1/4 கிலோக்கு தக்கன நாங்கள் பறிச்சிட்டோம். அதை பறித்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். ரொம்ப நாள் சென்று இந்த மாதிரி சூரப்பழம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் சூரப்பழம் பறித்து சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்னா நம்பிக்கை அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.